இது எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லுங்க. ஒரு பிளாக் வாங்கிட்டு போய் நான் எங்க வீட்டு தோட்டத்துக்கு பயன்படுத்தணும்னா எப்படி பயன்படுத்தலாங்க? ஆனா இது 5 கிலோ பிளாக்னா 15 லிட்டர் தண்ணி ஒரு வாளியில் எடுத்துக்கிட்டு அதில் போட்டுமா போதும். அதே உப்பி வந்துடும். உப்பி வந்தோடனே உங்களுக்கு தேவையான அளவு செடிக்கு எத்தனை செடி இருக்கோ அந்த செடிக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். அதிகமாக வச்சா தண்ணி ஈரம் அதிகம் இருக்கும், கம்மியாக வச்சா கம்மியாக தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் இது வர அதிகமாக போட்டால் ஏதாவது பாதிப்பு வந்துடும்? இல்லை, எந்த செடிங்களுக்கும் பாதிப்பு வராது. அதிகமாக போட்டோமா ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும் செடிங்களுக்கு, நல்லா செடி வளர்ச்சி நல்லா இருக்கும். வணக்க விவசாய தோழர்களை, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கும், ஓம்பலூர் வட்டத்தில். இங்கே வந்து துத்தம்பட்டின்ற கிராமத்தில் இதுக்குள்ள உள்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இந்த கோகோ பித் தென்னை நாற்கழிவுலேருந்து நிறைய கோகோ பித் வந்து பிரிக் பண்ணுறாங்க. இப்போ வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோகோ பித் வந்து எக்ஸ்போர்ட்டிங் நிறைய போயிட்டுருக்கு. எக்ஸ்போர்ட்டிங் எப்படி பண்ணுறாங்க, மக்கள் எந்த அளவு ஆர்வம் காட்டுறாங்க இந்த இந்த தொழிலில் வந்து இப்போ எந்த அளவு ஆர்வம் காட்டுறாங்கன்னு சொல்லி இப்போ சர்வேஸ் கோகோபி தந்தனுடைய நிறுவனத்துக்கு வந்திருக்கோம். அதனுடைய உரிமையாளர் சந்திருக்கோம். வணக்கம். ஆ வணக்கம். நான் சேலம் மாவட்டம் ஓம்பலூர் வட்டத்தில் இருக்கிறேங்க. லட்சுமாயூர் என்ற கிராமத்தில் சர்வேஸ் என்ற கோகோபித்து இயங்குறது நிறுவனம். அந்த நிறுவனத்தில் வந்து இப்போ நாங்கள் தேங்காய் மட்ட கழிவு நீரில் கழிவுலேருந்து அந்த பித்து எடுத்துகிட்டு வந்து காய வச்சு வெயிலில் காய வைக்கணும். காய வச்சு ட்ரை பண்ணி அதை வந்து கோகோ பித்தை அடித்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். சரிங்கண்ணா, கடந்த எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கு? நான் கடந்த 10 வருஷமாக பண்ணிட்டுருக்கிறேங்க. 10 வருஷமாக உங்களுக்கு அனுபவம் இருக்கு. சரிங்கண்ணா, எப்படி எந்த அளவு ஆர்வம் கட்டுறாங்க? ஆக்சுவலாக வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட்டும் ஏற்றுமதி பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. ஆமாம். நம்ம லோக்கல் பீப்புள் இந்த மாதிரி நர்சரி, இந்த வீட்டு கார்டன், இது மாதிரி எல்லாத்துக்குமே வாங்கிக்கிறாங்க. நர்சரி, வீட்டு மாடி தோட்டத்துக்கு, நர்சரிக்கு எல்லாத்துக்குமே வாங்கிக்கிறாங்க. இது எல்லாமே வாங்கிக்கிறாங்க? ஆமாம், எல்லாமே உபயோகப்படுது. சரி சரி. இது வந்து ஒரு பித்து வந்து 5 கிலோவில் வரைக்கும் இருக்குது. நம்ம வந்து ஒரே வேரியேஷனில் தான் பண்ணுறாங்களா? 5 கிலோ அந்த பிரிக் மாதிரி தான். 5 4 ரூபாயிலேருந்து 5 கிலோ வரைக்கும். 5 கிலோ வரைக்கும். ஆமாம், இது வந்து மேக்ஸிமம் 5 கிலோ 5 கிலோ கணக்கு வரும். சரிங்க. இது வந்து வெளியில் ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே வெளிநாடு தான் போகும்? ஆமாம், எல்லாமே வெளிநாடு தான். இந்த லோக்கல்லே நம்ம வீட்டு மாடி தோட்டத்துக்கு நர்சரிக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கேருந்து வாங்கிட்டு? ஆமாம் ஆமாம், நாங்கள் 10 வருஷமாக நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா போயிட்டுருக்குது. சரிங்கண்ணா, நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள் கொண்டு ஆரம்பிச்சிங்க? இப்போ ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனமாக வளர்ந்துருக்கு. அது எப்படி வந்தது, கடந்து வந்த பாதையை சொன்ன கொஞ்சம்? கடந்து வந்த பாதை என்னன்னா, நாங்கள் ஈரப்பித்து தான் காய வச்சுருந்தோம். மறுபடியும் இதை மிஷின் போட்டு பார்த்தா நல்லா வருமானம் இருக்குது, பண்ணிட்டு இருக்கிறோம், ஒன்றும் தொந்தரவு இல்லை. இப்போ ஒரு 10 வருஷமாக உங்களுக்கு அனுபவம் இருக்குது, அந்த அனுபவத்தில் இந்த ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் இதனுடைய, அந்த கோகோ பித்து இதனுடைய இது ஃப்யூச்சர்லாம் நல்லா போகுதுங்க. நம்ம மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க, அதனால் வந்து நல்லா வாங்குறாங்க. இது வாங்கி வீட்டு மாடி தோட்டத்துக்கு மண் ஈரப்பதம் இல்லாமல் மண் அதிகமாக மேல் ஈரப்பதத்தை நல்லா இழுத்து கொடுக்கும், ஒன்றும் தொந்தரவு இல்லை. அதே மாதிரி பாலைவன பகுதிக்கு இந்த மாதிரி பகுதியெல்லாம் இருக்கிற இடமெல்லாம் நல்லா வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போய் வச்சு செடி வளர்த்துறாங்க. அதிகமாக வந்து பயன்படுத்துறாங்க கோகோ பித்து வந்து நீங்கள்? ஆமாம், இந்த கோகோ பித்து வந்து ஃபாரினர்ஸ் தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க. ஓகே ஓகே. இந்த கோகோ பித்து எப்படி வந்து நீங்கள் அந்த பிரிக்காக ரெடி பண்ணுறீங்க? அதுக்குண்டான இன்க்ரீடியன்ட், அதாவது வந்து பேஸ் ரா மெட்டீரியல் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க. இது வந்து எப்படி வாங்கிட்டு வந்து என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுவீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இதான் ரா மெட்டீரியலுங்கிறது இதாங்க. இது வந்து ஈரமாக தான் வரும். ஈரமாக வந்துச்சுன்னா காய வச்சு இது காய வைக்கணும் வெயிலில் போட்டு. மழை பெஞ்சுன்னா 2 நாள் 3 நாள் ஆகோட ஆகும், லேட் ஆகும். இது வந்து ஆள் வச்சு 10 ஆள் 15 ஆள் வச்சு படுதாமலை கொட்டி காய வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் காய வைக்க முடியும். நம்ம ஈரமாக தான் வரும். காய வச்சு எடுத்துகிட்டு வந்து இதுதான் ரா மெட்டீரியலாக பண்ணி இதுதான் கோகோ பித்து அடிக்கிறோம். சரி, காய வச்ச பிறகு என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுவீங்க? இது காய வச்ச பிறகு மூட்டையை எடுத்துகிட்டு வந்து போட்டு மிஷினில் தான் இது மெட்டீரியல் பண்ணுறது. அவ்வளோ கோகோ பித்தை அடிச்சிடறோம். சரிங்கண்ணா, எவ்வளோ ஈரப்பதம் வேணும்? இல்லை இதில் காய வச்சிங்கன்னா சுத்தமாக ட்ரை ஆகிடும். ஆமாம், சுத்தமாக ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஒரு மேக்ஸிமம் 14 to 15% தான் இருக்குது. ஓகே ஓகே. ஈரம் ஓகே ஓகே. அது அது மிஷின் இருக்குது, அது காட்டுறதுக்கு. அதை காட்டினா ஓகே. அது வந்து 14 to 12 அது வரைக்கும் தான் மேக்ஸிமம். அது காட்டினாட்டி நாங்கள் எடுத்துகிட்டு வந்து மிஷினில் போட்டு கோகோ பித்தை அடிச்சிடும். சரிங்கண்ணா, இப்போ இந்த டஸ்ட்டு வந்து நமக்கு அந்த தென்னை உரிமட்டையிலிருந்து நம்ம எடுத்து கோகோ பித்தா பண்ணுறாங்க. கோகோ பித்து வந்து நம்மளுக்கு இந்த தான் ரா மெட்டீரியலாக இருக்குது. ஆமாம், இது மாதிரி தான் நம்ம வந்து ஒரு மூட்டை அளவுன்றது வருதுங்களா இல்லை டன்னேஜ்னு வருதுங்களா? டன்னேஜ் தான் வரும். நமக்கு அளவுன்னு வராது, டன்னேஜ் தான் வரும்.
வெயில் காலத்துல சீக்கிரம் காஞ்சிரும், மழை காலத்துல லேட் ஆகும். மழை காலத்துல 4 நாள் கூட ஆயிரும். அதனால வெயில் காலத்துல 2 நாள் காஞ்சிரும். 2 நாள்ல காஞ்சிரும். ஆமா, 2 நாள்ல காஞ்சிரும் வெயில் காலத்துல. இப்ப 2 நாள்ல காஞ்ச பிறகு நம்ம எடுத்து இதை வந்து நம்ம இதுவா தயார் பண்ண, பிளாக்கா தயார். ஆமா, பிளாக்கா தயார் பண்றோம். இப்ப கோகோபிட் வந்து நீங்க அந்த பிளாக்கா ரெடி பண்றது சொல்லியிருக்கீங்க. ஆமா, அந்த ரெடி பண்றதுக்கு முன்னாடி நம்ம இங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ரா மெட்டீரியல். ஆமாங்க, இதுதான் ரா மெட்டீரியல். ஓகே, இந்த ரா மெட்டீரியல் வந்து இந்த ரா மெட்டீரியல் எடுத்து வந்து தான் கோகோ பித்தை அடிக்கிறாங்க. அடித்தா தண்ணி பற்றாக்குறை இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து இது நல்லா யூஸ் ஆகுங்க. சரிங்க, என்னன்னு கேட்டிங்களா, 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஈரப்பதத்தை இழுத்து கொடுக்கும். ஒன்றும் தொந்தரவு இல்லை. இது நம்ம வந்து இந்த ரா மெட்டீரியலுங்கிறது இதுதான். இது கொண்டு போய் பிளாக்களை கொஞ்சம் கொஞ்சம் உடச்சி போட்டாங்களா, ஒவ்வொரு செடிக்கும் வச்சாலும் தக்காளி செடிங்களுக்கு எல்லாத்துக்கும் வச்சா இது ஒன்றும் பிரச்சனை இல்லைனால ஈரப்பதத்தை இழுத்து கொடுக்கும். சரிங்க, இதில் ஏதாவது கெமிக்கல் ஏதாவது கலக்கிறீங்க? இல்லைங்க, இது கெமிக்கல்லாம் இல்லைங்க. தென்னை மரத்தை வந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு வரோம், தென்னை மட்டையை அடிக்கிறோம், ஈரமாக வரோம், அதை காய வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம். இது வந்து இங்கே நீங்கள் அந்த பிளாக்காக மாற்றுறதுக்கு வேறு ஏதாவது விஷயங்கள் ஏதாவது உள்ள ரசாயனமோ இல்லை? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக இதை எடுத்துகிட்டு வரோம், மிஷினில் போடுறோம், பிளாக்காக அடிக்கிறோம், கோகோ பித்தா பண்ணி கொடுக்குறோம். ஓகே, தென்னை நார் கழிவுலேருந்து ஒரு உரமாக தான், ஒரு கம்போஸ்ட் உரம் மாதிரி தான். ஆமாம், இது உரம் தான். ஓகே ஓகே, இது மண்ணுக்கு நல்லது தான் பண்ணுது. மண்ணுக்கு நல்லது தான். இதை மண் மேலே போட்டாலும் ஈரம் கீழே இழுக்காது. இது இதுலேயே ஈரம் நின்றுக்கும். ஓகே, 2 நாளைக்கு 3 நாளைக்கு கூட ஈரம் நிற்கும். ஒரு மூடாக்கு மாதிரி மாதிரி இருக்கு. மூடாக்கு மாதிரி நல்லா செடிங்களுக்கு ஆதரவு தண்ணி நல்லா இழுத்து கொடுக்கும். ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் இது வந்து விவசாயிகளுக்கு தண்ணி கம்மியாக இருக்கிற விவசாயிகளுக்கு நல்லா பயன்பாடாக வருங்க. பயனுள்ளதாக இருக்கும். ஆமாம், பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் 30 டன் வந்து கோகோ பித்து தயார் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆமாம், இது எல்லாமே வந்து லோக்கல் சேலுக்காக வச்சுருக்கீங்களா இல்லை வேறு என்ன? எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம், லோக்கல் சேலும் பண்ணுறோம். மெயின் எக்ஸ்போர்ட் தான் அதிகம். மெயின் எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறோம். சரிங்க, அதிகமாக வந்து மேலை நாடுகளுக்கு தான் ஏற்றுவோம். மேலை நாடுகள் தான். ஓகே ஓகே, 100 கிலோ வந்து நம்ம ரா மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து நம்ம டஸ்ட் வாங்கிட்டு வந்து போட்டோம்னா நமக்கு வந்து எவ்வளோ பிளாக் வந்து கிடைக்கும்? 100 கிலோ வாங்கிட்டு வந்தோமா 20-22 பிளாக் குறையும் கிடைக்கலாம். ஓகே, கிடைக்கும். ஓகே ஓகேண்ணா, இப்போ வந்து 100 கிலோ தென்னை நார் கழிவுலேருந்து நம்ம கோகோ பித்து வந்து 20-22 நம்ம எடுக்கலாம். ஆமாம், 20-22 பிளாக் எடுத்துக்கலாம். சரிங்கண்ணா சரிங்கண்ணா, இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு 30 டன் நியர்பை 30 டன் அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க, அவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது. இது இன்னும் எக்ஸ்போர்ட் பண்ணால் இப்போ பண்ணுறீங்களா இல்லை பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை பண்ணணும், அதை பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஓ, பண்ணிட்டு ஒரு கண்டெய்னர் எடுத்தாங்களா 26 டன் 27 டன் எடுத்துருவாங்க. ஓகே ஓகே ஓகே, ஒரு கண்டெய்னருக்கு இது சரியாக இருக்கும். ஒவ்வொரு ஷிப்மெண்ட் போயிட்டே இருக்கும். ஆமாம், ஒரு ஷிப்மெண்ட் போயிட்டே இருக்கும். ஓகே ஓகே, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகளாக இருக்கட்டும், வீட்டு தோட்டம் பண்ணுறவங்க, மாடி தோட்டம் பண்ணுறவங்க, நிறைய விவசாயம் இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய விவசாயம் பண்ணுறவங்களோட அமைப்புகள் இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு இந்த கோகோ பித் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு உங்களால் கொடுக்க முடியுங்களா, டெலிவரி கொடுக்க முடியுங்களா? கண்டிப்பாக கொடுக்கலாங்க. எப்படி கொடுப்பீங்கன்னா? எத்தனை டன் கேட்குறாங்க என்னங்கிறத எத்தனை டன்னாலும் கொடுத்துடலாம். ஓகே, எவ்வளோ பெரிய அளவில் இல்லாமல் சின்ன அளவில் எங்களுக்கு ஒரு 10 பிளாக் தான் வேணும், ஒரு 5 பிளாக் தான் வேணும் அப்படின்னு கூட கேட்பாங்க. அதையும் பேக்கிங் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, அதுவும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. நீங்கள் நேரடியாக வந்தால் நம்ம ஹோல்சேல் ரேட்டுக்கே எடுத்துக்கலாம். ஆ, நேரடியாக வந்தால் ஹோல்சேல் ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். பேக்கிங் பண்ணி டெலிவரி கொடுத்துடலாம் நாம். சரி சரிங்க, மற்றதுக்கு கம்பேர் பண்ணக்குள்ள இப்போ நேரடியாக நாங்கள் நர்சரிக்கு போய் வாங்குறதோ மற்ற வேறு வெளியில் எங்கேயாவது வாங்குறத விட ரேட்டு கம்மியாக இருக்குங்களா? எத்தனை பர்சன்டேஜ்? கண்டிப்பாக கம்மியாக பண்ணி கொடுக்கலாம். கம்மியாக பண்ணி கொடுப்பீங்க? ஆமாம். சரி, எவ்வளோ கம்மியாக இருக்குங்கண்ணா? இல்லை வெளியிலிருந்து வாங்குறதோ 10% கம்மியாக தான் நாங்கள் கொடுக்குறோம். கம்மியாக தான் கொடுக்குறோம். சரிங்கண்ணா, நேரடியாக வந்தால் எவ்வளோ வேணாலும் எடுத்து? நேரடியாக வந்தால் எவ்வளோ? இது ஆர்டர் பேஸில் தான் வரணுங்களா இல்லை நேரடியாக வந்து எனக்கு ஒரு 50 வேணுங்க இல்லை 100 வேணுங்க அப்படின்னு கேட்டாங்களா? நீங்கள் உடனே உடனே கொடுத்துடலாம். இது எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லுங்கள். ஒரு பிளாக் வாங்கிட்டு போய் நான் எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு பயன்படுத்தணும்னா எப்படி பயன்படுத்தலாங்க? ஆனால் இது 5 கிலோ பிளாக்னா 15 லிட்டர் தண்ணி ஒரு வாளியில் எடுத்துக்கிட்டு அதில் போட்டுமா போதும். அதே உப்பி வந்துடும். உப்பி வந்தோடனே உங்களுக்கு தேவையான அளவு செடிக்கு எத்தனை செடி இருக்கோ அத்தனை செடிக்கு இப்போ தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். அதிகமாக வச்சா தண்ணி ஈரம் அதிகம் இருக்கும், கம்மியாக வச்சா கம்மியாக தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்திக்கலாம். இதுவரை அதிகமாக போட்டால் ஏதாவது பாதிப்பு வந்துடும்? இல்லை, எந்த செடிங்களுக்கும் பாதிப்பு வராது. அதிகமாக போட்டோமா ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும் செடிங்களுக்கு, நல்லா செடி வளர்ச்சி நல்லா இருக்கும். சர்வீஸ் கோகோ பித் கம்பெனியில் தான் இருக்கோம். இப்போ அதனுடைய உரிமையாளர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் அந்த கோகோ பித் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. எப்படி தயார் பண்ணுறது, எப்படி ரா மெட்டீரியல் வருது அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து கடைசியாக இது வரைக்கும் நம்ம எல்லாமே கையில் போய் செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தது.
இப்போ நம்ம வந்து மிஷின் கொண்டு நம்ம அந்த பிளாக் வந்து எப்படி இதோட மிஷின் இதுதாங்க. ஓகே, இதோ தான் பிளாக் கோகோ பித்து வரத்தை இதுதான் இந்த மிஷின் தான். இதை ரா மெட்டீரியல் இதில் போடணும். ஓகே, இதில் போடக்குல பித்தா வரதான் இதுதான் கேக்கா வருது. இருந்தாலும் இது ஒரு 150-140 பிரஷர் வச்சு நாம கேக்கா வெளியே எடுக்கணும். ரா மெட்டீரியல் போட்டு கேக்கா வெளியே எடுக்கிறோம். இது பெரிய ஒரு ப்ராசஸ்ங்க. அதுவும் இல்லாமல் 15 லட்சம் இந்த கோகோ பித்துக்காக நம்ம ஒரு 15 லட்சரூபா போட்டு தான் நம்ம இந்த ஆமாம் 15 லட்சரூபா போட்டு தான் பண்ணியாகணும். ஓகே ஓகே, இதோட மீதியானது இருக்குது. இது இது நார்மல் ஆட்டோமேட்டிக்ங்களா செமி ஆட்டோமேட்டிக்ங்களா? ஆட்டோமேட்டிக்கில் இருக்குங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக். நம்ம வச்சிருக்கிறது என்ன? நம்ம ஜென்ரலாக வச்சிருக்கோம். நார்மலாக யூஸ் பண்ணுறது. ஓகே ஓகே ஓகே. இதை விட காஸ்ட்லியான மிஷின்ஸ்லாம் இருக்கு? இருக்குது, காஸ்ட்லியான மிஷின்ஸ். ஓகே ஓகே, இது சாதாரண மிஷினுக்கே வந்து நம்ம ஒரு 15 லட்சரூபா செலவு பண்ணி சிலிண்டர் நமக்கு அவுட் டர்ன் பண்ணி கொடுக்குறது தான், பிளாக்காக கட் பண்ணி கொடுக்குறது தான். அதே மாதிரி மீட்டர், அது ப்ரெஷரு பஞ்ச் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் வைக்கணும். நம்ம ப்ரெஷர் 150-140-150 வரைக்கும் ப்ரெஷர் கண்டிப்பாக வச்சே ஆகணும். ஓகே, வச்சால் கரெக்டாக பஞ்ச் பண்ணி பிளாக்காக வெளியே வரக்கலாம். 3 சிலிண்டரும் பிரித்து கொடுத்துருங்க. ஓகே ஓகேண்ணா, நம்ம அதனால தான் நமக்கு அந்த 150-140 ப்ரெஷர் வைக்கணும். ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ நமக்கு வந்து ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே எல்லாம் வந்து 20 நிமிஷத்துக்குள்ளே வெளியே வந்துடும். விவசாயிகளாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் நேரடியாக அவருடைய அலைபேசி என்ன கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நம்ம பகுதியில் அதிகமாக கோகோ பித்துன்னு நிறைய கம்பெனிஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நம்ம கம்பெனியினுடைய ஸ்பெஷல் என்னவா இருக்குங்க? நம்மளோட கம்பெனி தரமானதாக இருக்குது, பெஸ்ட் குவாலிட்டியாக கொடுக்குறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு இருக்குது. சரிங்கண்ணா, இப்போ சிறு குறு விவசாயிகள், சின்ன வீட்டு தோட்டம் பண்ணுறவங்க, மாடி தோட்டம் பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் உங்களால் டெலிவரி கொடுக்க முடியுங்களா? கண்டிப்பாக கொடுக்கலாம். எப்போனாலும் கொடுக்கலாம். தொடர்ந்து 10 வருஷமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்களால் நிறைய மண் வளம் மேம்பட்டுருக்கும், நிறைய விவசாயிகள் பலன் அடைஞ்சிருப்பாங்க. தொடர்ந்து இந்த வந்து இந்த சேவையை நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யலாம், நீங்கள் செய்யணும். இதுக்கு சார்பாக எங்களுடைய சார்பாக எங்கள் டாக்டர் விவசாயம் குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவிச்சுக்கிறோம். மேற்கொண்டும் நீங்கள் அடுத்த நிலைக்கு அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லி எங்கள் டாக்டர் விவசாயத்தின் வழியாக வாழ்த்துறோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.